அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய 17/8/2024 முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மிகவும் வலுவாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்த வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிம்ம ராசிக்காரர்கள் பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான கிரக மாறுதல்களும் நடைபெறுகின்றன. ஏனென்றால் மிகவும் குறிப்பாக விரயஸ்தானமாகிய 12 வலம் வந்த ராசியின் அதிபதி ஜென்மத்தில் நுழைந்து ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதி விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது சொந்த ராசியான ஜென்ம ராசியில் சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல வகையில ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உருவாகக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. தங்கள் சந்தித்து வரக்கூடிய நிதி சார்ந்த சிக்கல்கள், பல்வேறு வகையான சிரமங்கள் போன்றவை விலகுவதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதே வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் கண்டச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பதும் சாதகமான ஒரு அமைப்பு. ஆனால் சனி மற்றும் சூரியனின் பார்வை கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சில நிகழ்வுகள்ல அவ்வளவு சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை தராது என்பது யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதி பலம் பெற்றும் சனி பலம் இழந்தும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நிகழ்வால் நல்ல மாறுதல் நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் இரு கிரக நிலைகளும் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட ராசியின் அதிபதி உச்சபட்ச பலத்துடன் பலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் சில பிரச்சனைகள்ல பெரிய அளவிலான தீர்வு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. வீண் விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். குறிப்பாக மருத்துவ விரயம், திட்டமிடாத எதிர்பாராத வீண் விரய செலவுகள், ஆடம்பர செலவுகள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது மன வருத்தத்தை ஏற்படுத்தி வந்த கடன் சார்ந்த தொல்லைகளும் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று கனியம் சப்தமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்பாராத நல்ல செய்தி மிகவும் வலுவாக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வகையில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு மிக சிறப்பாக கைகூடும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு தொழில் ரீதியாக பணியாற்றுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கப் போகிறது. திட்டமிட்டதை விட சனி பகவானுடைய வக்ரத்தின் காரணமாக பல புதிய நல்ல செய்திகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைவாக உண்டு. உத்தியோக ரீதியாக புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நற்செய்திகள் உங்களை தேடி இந்த தருணத்தில் வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சந்திரனும் மிகவும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே பல்வேறு வகையில அழுத்தத்தை சிக்கலை சந்தித்து வந்த சூழ்நிலையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான மாற்றத்தை பெறுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிரடியான சுப நிகழ்வுகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. எனவே இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பு காரணமாக கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைவாக உண்டு. ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் விரயத்தில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறாருங்க. மிக விரைவில் ஜென்ம ராசியில் நுழைய இருக்கிறார். தனித்து சுபத்துவ பாதையில் வளம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பு நிச்சயமாக அற்புதமான நேரத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. என்றால் மிக விரைவில் ஜென்ம ராசியில் அமர்ந்து ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரிய பேச்சுகள் கைகூடும். உங்களை அனாவசியமாக உதறி தள்ளி சென்றுவிட்ட உறவுகள் தற்போது உங்களுடன் மீண்டும் இணைவதற்கான யோகமும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான யோகமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. கல்வி ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக அமைகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி தடுமாற்றங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக செய்து முடிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு. மேலும் மனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் கேது நிலை கொண்டிருக்கிறார். இந்த இரு கிரக நிலைகளின் அமைப்பும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது.
கொண்டு கஸ்டமர் ஆகுவாலும் தனக்கேதுவாலும் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், இனம் புரியாத மன கவலை குழப்பம் போன்றவை அவ்வப்போது நிலவிக் கொண்டே இருக்கும். அது போன்ற நிகழ்வுகளை தடுப்பதற்கு நிச்சயமாக இந்த வேளையில் மிகவும் துளிச்சுவாகவும் செய்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மன குழப்பத்துடன் எந்த பணியையும் ஈடுபட வேண்டாம். அப்படி ஈடுபடுவதால் ராகு மற்றும் கேதுவால் அவற்றில் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகுமே தவிர நல்ல மாறுதல் நிச்சயமாக இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக முக்கியமான பணிகளாக இருந்தாலும் கூட நீங்களே முன்னின்று செய்வது மிக சிறப்பான ஒன்று. மற்ற பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் என்பதை உணர்ந்து செயல்படுங்க. ஏனென்றால் மற்றவர்களை நம்புவதால் சில காரியங்கள்ல ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை அஷ்டமராகவும் குடும்பஸ்தான கேதுவும் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் நீங்கள் பெரிதும் நம்பி எதிர்பார்க்கக்கூடிய நபரால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே வேளையில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் மிக வலுவாக குரு சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறாருங்க. குரு மங்களயோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் ஆடி மாதம் குறுக்கே இருந்ததால் திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகளை நடத்த முடியாமல் தடையை சந்திப்பதற்கான சூழல் நிலவியது. தற்போது இந்த ஆடி மாதம் விலகி ஆவணி மாதத்தில் ராசியின் அதிபதி உச்சம் பெற்று ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குரு மங்களயோகத்தின் காரணமாக நிறைவாக செய்து முடிக்கலாம். புதிதாக தொழில் ரீதியாக வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சி நிறைவாக பெறுவதற்கான சூழல் உண்டு. பயணங்கள் அதிகரித்தாலும் கூட அதன் காரணமாக லாபம் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு என்பதை கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் குரு உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த ஆவணி மாதத்தின் முதல் வாரத்தில் கைகூடுவதற்கான யோகம் வலுவாக உண்டு. இந்த வாரத்திற்கு பிறகு செவ்வாயும் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். மங்களகாரகன் லாபஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய இந்த வேளையில் குரு மங்கள யோகத்தின் நிறைவு வாரமாக அமைவதால் நிச்சயமாக திருமணம், புதுமனை புகுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. விளைநிலங்களை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய வகையில் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ராசியின் அதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் நிச்சயமாக ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது சூரியனின் சன்னதி அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்ல செய்தி நிச்சயமாக இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.